ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி ரொட்டி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும், செம்ம பெருசாக இருக்குது, மொத்தமாகவும் இருக்குது தந்தூரி ரொட்டி. இது கடையில் வாங்கினதான், நாங்கள் பண்ணது கூட இல்லை. இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்குங்க. மொத்தம் இதில் 12 தந்தூரி ரொட்டி இருக்குது. இதை நான் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சைடிஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் இருக்குது, நல்லி எலும்போடு இருக்குது, மட்டன் கறி 2 பிளேட் இருக்குது, 2 பிளேட் மட்டன் கறி இருக்குது. அதை கூட பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் நல்லா தட 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 தடன்னு இருக்குது, கட்டியாக இருக்குது. இருந்தாலும் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு, பத்துமான்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவே எப்படியும் ஒரு 300 கிராம் வரும். இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 கிலோ வரும். இது எவ்வளோ வரும் உங்களுக்கே தெரியும். அது கூட தண்ணி வேற இருக்குது. இது பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 சாப்பிட்றதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் 12 வச்சுருக்கேன். 10 வைக்கலாம் நினச்சேன், ஆனால் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் 12 வச்சுருக்கேன். இதை இப்போ எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3, 2, 1. குழம்பு தெரியா, குழம்பு வேற காரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு, டேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, 1. வச்சு நல்லா தொட்டு செம்ம டேஸ்டா இருக்கு. சேலஞ்சிட்டு தான் ருசி சாப்பிட முடியல. இந்த பரோட்டாவை ஃபஸ்ட்டு இவ்வளோ எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு போன்லெஸ் மட்டன் பீஸ் அதை உள்ளார வச்சு அப்படியே மறைச்சி மடித்து சாப்பிடும்போது அப்போ தான் தங்கி ஸ்லிப் ஆகும், கண்டுக்காதீங்க. சாப்பிடலாம நினைக்கிறேன், போவே மாட்டேன் போயிருமோன்னு சொல்லிட்டு அழகா தோட்டம் சாப்பிட்டு இருக்கேன்.
மட்டன் சாப் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வேணும். அதெல்லாம் எரியுது பயங்கரமா, இதெல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு லாஸ்டா மட்டன் சாப்பிட்டுக்கலாம். ஏன் இப்படி பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும்தான் இருக்கேன், கேமரா ஆன் பண்ணிட்டு தான் டைமர் ஓடிட்டு இருக்கு. 30 நிமிஷத்துக்கு மேல கேமரா ரெக்கார்ட் ஆகாது, அதனாலதான் அதை பார்த்துட்டே இருக்கேன். அடிக்கடி ஆப்பாயிருமோன்ட்டு என்னவே வீடியோ பண்ண வச்சுட்டாங்களே கொரோனா பாய்ஸ். தெரியுது எல்லாம். டைமர் ஆஃப் பண்ணிடு, இது மேலே ரேஸ் பொறுமையாக சாப்பிட்டுறேன். ப்ளீஸ் ஆஃப். தேங்க்யூ. சின்ன சின்ன எறும்பாக இருக்குது அதனால தான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், தமிழ்நாட்டில் பார்த்த நல்ல எலும்பு தான் கடைசியாக சாப்பிடுவேன்னு வச்சுருக்கேன். டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. புது வியூவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிருங்க, அது கலர் மாறிடும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லைன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு எங்கள் சேனலில் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டது செம்மையாக வாயெல்லாம் எரியுது, இது வரைக்குமே எரியுது. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்க்காம இல்லை. ஒரு சில கமெண்ட்ஸ் எங்களால் தவிர்க்க முடியல, அதனால் வந்து நாங்கள் கமெண்ட்ஸுக்கு அதிகம் ரிப்ளை பண்ணுறதில்ல. கொஞ்சம் கூச்சிக்காதீங்க. இருந்தாலும் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு டிஷ்ஷாக நாங்கள் பண்ணுறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். முக்கியமாக உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தூள் கலப்புங்க.